மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு ஊழியங்களின் மூலம் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் வல்லமையையும் ஜாதி மத இன வேறுபாடின்றி அனைத்து மக்களுக்கும் பகிர்ந்து கொள்கிறோம். இதன் மூலம் எண்ணற்றோ தங்கள் வாழ்வில் ஆறுதலையும் மன அமைதியையும் சரீர சுகத்தையும் பண கஷ்டத்திலிருந்து விடுதலையும் பெற்று வருகின்றனர். இன்று நீங்கள் காணவிருக்கும் இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியில் பாஸ்டர் பால் மோசஸ் அவர்கள் தேவ செய்தியை வழங்கி உங்கள் தேவைகளுக்காக பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். காணுங்கள், இறையாசீர் பெறுங்கள். இதோ உங்கள் அற்புதம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டுகிறேன். தேவனுடைய சித்தம், நம்முடைய ஆத்துமா வாழ வேண்டும். நம்முடைய ஆத்துமா வாழும்போது நாம் எல்லா பகுதிகளிலும் வாழ முடியும், செழிக்க முடியும், அதே நேரத்தில் சுகமாய் இருக்க முடியும், ஆரோக்கியமாய் இருக்க முடியும். தேவன் மனிதனை ஏதேன் தோட்டத்திலே சிருஷ்டித்து அங்கே வைத்தார். அப்பொழுது அவனுடைய ஆத்துமா வாழ்ந்தது. ஆத்துமா வாழ்வது என்றால் என்ன? தேவனோடு அவன் ஒரு நல்ல உறவிலே, ஐக்கியத்திலே இருந்தான். தேவன் அவனோடு பேசினார், அவன் தேவனோடு பேசினான். தேவனுடைய ஜீவன் அவனுக்குள்ளே இருந்தது. ஆகினால் அவனுக்கு வியாதி இல்லை, அவனுக்கு பலவீனம் இல்லை, அவனுக்கு ஆரோக்கியம் இருந்தது, அவனுக்கு சுகம் இருந்தது. ஆகினால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அதே அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வதுதான் தேவனுடைய சித்தம். மனிதன் பாவம் செய்த பொழுது தேவனோடு இருந்த ஐக்கியத்தை, உறவை, இணைப்பை இழந்து விட்டான். எப்படி ஒரு கட்டிடத்தில், ஒரு வீட்டில் மேலே தண்ணீருக்காக ஓவர்ஹெட் டேங்க் இருக்கிறது, அந்த ஓவர்ஹெட் டேங்கில் திரளான தண்ணீர் இருக்கிறது, ஆனால் இடையிலே பைப் அடைப்புகள் இருக்கும் என்றால், கீழே இருக்கிற வீட்டுக்குள்ளே இருக்கிற குழாயை நாம் திறக்கும்போது தண்ணீர் வராது, இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல மனிதன் தேவனோடு இருக்கிற இணைப்பை இழந்து போனபோது அவருடைய ஜீவன் மனிதனுக்குள் வருவது தடைப்பட்டு விட்டது. ஆண்டவர் இயேசு சொன்னார், யோவான் 10:10, திருடன் அல்லது பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்தேன் என்று சொன்னார். பிசாசு எதை திருடுகிறான்? சமாதானத்தை திருடுகிறான், அவன் சந்தோஷத்தை திருடுகிறான். எதை கொல்லுகிறான்? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை, நன்மைகளை கொல்லுகிறான். எதை அழிக்கிறான்? ஆத்துமாவை அழிக்கிறான். இது பிசாசனுடைய வேலை. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார். எதற்காக? நம்முடைய பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். வேதம் சொல்லுகிறது, அவருடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:7. ஆகையினால் ஆண்டவர் இயேசுவை ஒரு மனிதன் முழு இருதயத்தோடு நம்பும்போது அவனுடைய பாவங்களை அவர் தம்முடைய சுய இரத்தத்தினால் கழுவுகிறார். அவனுடைய ஆத்துமா மன்னிக்கப்படுகிறது. அவன் இறைவனோடு இழந்து போன அந்த இணைப்பை மீண்டும் ஆண்டவர் இயேசு பெற்றுக் கொடுக்கிறார். எத்தனை பெரிய பாக்கியம்! அவன் ஆத்துமா வாழத் தொடங்குகிறது.
அவன் ஆத்மா முதலாவது பிழைக்கிறது, பிறகு வாழத் தொடங்குகிறது. நம்முடைய ஆத்மா வாழ்வதற்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய பாக்கியம் தேவனுடைய வசனம். மத்தேயு 4:4 சொல்லுகிறது, மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிக்கும்போது, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சிந்திக்கும்போது, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்போது, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கும்போது, அவருடைய வசனம் நம் ஆன்மாவுக்கு உணவாயிருக்கிறது. அந்த வசனத்தை நம் ஆன்மா உட்கொள்ள 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 அந்த ஆத்மா வாழ்கிறது. அப்படி வாழும்போது வேதம் சொல்கிறது, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாய். எனக்கு அருமையானவர்களே, இந்த தெய்வீக சுகத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு பரிசுத்தாவியின் வல்லமை நமக்கு அவசியமாயிருக்கிறது. ரோமர் 8:11 சொல்லுகிறது, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். 3 நாளில் அவர் அடக்கம் பண்ணப்பட்டிருந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சரீரத்திலே இறங்கினார். அந்த சரீரம் உயிர்ப்பிக்கப்பட்டது, உயிரோடு எழுப்பப்பட்டது. சிலுவைக்கு செல்கிறதுக்கு முன்பாக ஆண்டவருடைய சரீரத்திலே எவ்வளவு பாடுகள், சிலுவையிலே அவர் அடைந்த காயங்கள் எவ்வளவு பயங்கரமானவைகள், 3வது நாளிலே அந்த காயங்கள் எப்படி இருந்திருக்கும், மரித்த 3வது நாளிலே எல்லாவற்றையும் பரிசுத்தாவியானவரின் வல்லமை விழுங்கி போட்டது. செயலிழந்த அவயவங்கள் அந்த சரீரத்தில் செயல்படத் தொடங்கினது. இயேசு கிறிஸ்துவின் மாமிச சரீரத்தை பரிசுத்த ஆவியானவர் மகிமையின் சரீரமாய் மாற்றி உயிரோடு எழுப்பினார். அந்த பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை ஒரு மனுஷனுக்குள் வரும்பொழுது மரித்து போன அவயவங்கள், செயல் இழந்த அவயவங்கள் உயிர் பெறுகிறது. இதை தான் கடந்த சில வாரங்களிலே எப்படி பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை நம்மை உயிர் பெறச் செய்கிறது, நம்முடைய பகுதி என்ன என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், ஆண்டவருடைய வார்த்தையை நாம் உறுதியாய் விசுவாசிக்க வேண்டும், நாம் உறுதியாய் நம்ப வேண்டும், நாம் தளராமல் உறுதியாய் நம்பும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்கிறார் என்று பார்த்தோம். வேதத்திலே நாம் பார்க்கிற காரியம், பரிசுத்த ஆவியானவர் சுகத்தை உண்டு பண்ணுகிறவராயிருக்கிறார். ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது, தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஆயிருந்தது, ஆழத்திலே இருள் இருந்தது. ஆதியாகமம் 1:2 சொல்லுகிறது, கடைசி பகுதி, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பாருங்கள், ஒழுங்கின்மை, வெறுமை, இருள். ஒரு வியாதியஸ்தனுடைய நிலை எப்படி இருக்கிறது? ஒழுங்கின்மையான சரீரம், அதாவது அந்த சரீர அவயவம் சரியாய் ஒழுங்காய் செயல்படுவதில்லை. அதனால்தான் வியாதி, இருதயம் சரியாய் ஒழுங்காய் செயல்படுவதில்லை, இருதய பலவீனம். ஆயினால் ஒழுங்கின்மை, அது மாத்திரமல்ல வெறுமை. வெறுமை என்று சொல்லும் பொழுது அங்கே சுகம் குறைவுபடுகிறது, பலன் குறைவுபடுகிறது. ஆழத்தில் இருள் இருந்தது, இருள் என்று சொல்லும் பொழுது ஒரு சந்தோஷம் இல்லாத நிலை, நம்பிக்கையற்ற நிலை. இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் பூமி இருந்தது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார்.
அதனுடைய எபிரேய வார்த்தையினுடைய அர்த்தம் அசைவாடி கொண்டிருந்தார்னு சொல்லும்போது, ஒரு கோழி தன்னுடைய முட்டைகளை அடைக்காப்பது போல, உஷ்ணத்தை கொடுப்பது போல, அந்த கோழியின் உஷ்ணத்திலே அந்த முட்டைக்குள்ளே இருக்கிற கரு உருவம் எடுக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் பூமியின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அவருடைய ஆற்றல், அவருடைய வல்லமை ஒழுங்கின்மை இருள் நிறைந்த பூமியை உருவாக்கி கொண்டிருந்தது. பரிசுத்த ஆவியானவர் ஏதோ ஒரு உணர்ச்சி அல்ல, ஏதோ ஒரு வல்லமை அல்ல, ஏதோ ஒரு ஆற்றல் அல்ல, அவர் சிருஷ்டிகர்த்தராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும்பொழுது அவர் உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்க வல்லவர். அதற்கு பிறகு மூன்றாம் வசனத்தில் பார்க்கிறோம், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆகினால் அந்த சூழ்நிலை முழுமையுமாய் மாறுகிறது. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை இறங்கும் பொழுது ஒரு சரீரத்தில் தேவனுடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறது. வியாதிகள் மறைகிறது, சுகம் உண்டாகிறது, செயலிழந்த அவயவங்கள் செயல்பட தொடங்குகிறது. இப்பொழுதே கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை நீங்கள் இருக்கிற இடத்துல இறங்கி வந்து கொண்டிருக்கிறது, உங்கள் சரீரங்களுக்குள்ளே பாய்ந்து கொண்டிருக்கிறது. அதை நான் உணர்கிறேன். யோவான் 6:63 இயேசு சொன்னார், ஆவியை உயிர்ப்பிக்கிறது அல்லது ஜீவன் கொடுக்கிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. தேவனுடைய ஜீவன் இறங்கும் பொழுது சரீரங்களில் இருக்கிற செயலிழந்த அவயவங்கள் செயல்படத் தொடங்கும், செயல் குறைந்தவைகள் செயல்படத் தொடங்கும். வேதம் முழுவதிலும் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஜீவனை உண்டு பண்ணுகிறவராயிருக்கிறார், சுகத்தை உண்டு பண்ணுகிறவராயிருக்கிறார், சுகத்திற்கான வழியை காட்டுகிறவராயிருக்கிறார். யாத்திராகமம் 15:25-26 வசனங்களில் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், காரணம் அங்கே தண்ணீர் கசப்பாயிருந்தது, கசந்த மாறாவாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார், அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. 26 வசனம் சொல்லுகிறது, நீ உன் தேவனாகி கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அப்படி நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். இன்றைக்கு பரிசுத்தாவே உங்களை பார்த்து சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இந்த உலகத்தாருக்கு வருகிற வியாதிகளில் ஒன்றும் உனக்கு நான் வரப்பண்ண மாட்டேன். எவ்வளவு பெரிய வல்லமை, எவ்வளவு பெரிய வாக்கு தத்துவம். இந்த உலகத்தில் எந்த மனிதனும் எந்த மகானும் வேறு யாரும் சொல்ல முடியாததை பரிசுத்தாவே என சொல்லுகிறார். மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார், அந்த மரத்தை வெட்டி போட்ட உடனே கசந்த மாறா மதுரவமானது. ஆண்டவர் சொன்னார், வியாதின்ற கசப்பு இனி உன் வாழ்க்கையில் வராது, பலவீனம் என்கிற கசப்பு இனி உன் வாழ்க்கையில் உன் சரீரத்தில் இருக்காது. இந்த வசனம் கடந்து வரும்பொழுதே உங்கள் சரீரங்களில் இருக்கிற வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மறைகிறது, இயேசுவின் நாமத்தில் மறைகிறது. பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் மோசேயின் மேல் இருந்தார், பரிசுத்த ஆவியானவர் மோசேக்கு அந்த மரத்தை காண்பித்தார், அந்த மரத்தை போட்ட உடனே சுகம் வந்தது. ஆண்டவர் சொன்னார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆகையினால் பரிசுத்த ஆவியானவர் தான் சுகத்தை உண்டு பண்ணுகிறவர். பரிசுத்த ஆவியினால் நிரம்பும் பொழுது தெய்வீக சுகம் உண்டாகிறது. ஹலேலூயா. அருமையான சத்தியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எசேக்கியலின் புஸ்தகத்திலே எசேக்கியல் தீர்க்கதரிசியை ஆண்டவர்
உலர்ந்த எலும்புகள் உள்ள பள்ளத்தாக்கில கொண்டு போய் விடுகிறார். அவனை பார்த்து கேட்கிறார் 37 அதிகாரம், இந்த எலும்புகள் உயிரடைமா? 2 வசனம் சொல்லுகிறது, என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார், இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. மிகவும் உலர்ந்தது, யோசிச்சு பாருங்க, உலர்ந்த எலும்புகள் அப்படின்னா ஒரு திரளான மக்கள் கூட்டம் அந்த இடத்துல செத்து போயிருக்கிறார்கள். உடலெல்லாம் அழுகி அந்த மாம்சமெல்லாம் மறைந்து விட்டது, நரம்புகள் தோல் எல்லாம் போயிடுச்சு, எலும்பு மாத்திரம் இருக்குது. அதுவும் உலர்ந்த எலும்பு, உலர்ந்த எலும்பு, அதுவும் மிகவும் உலர்ந்தது. அந்த வியாதி மிக மோசமான நிலையில் இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில். ஆண்டவர் பேசுகிறார், பரிசுத்தாவின் வல்லமையை பாருங்கள். அதற்கு பிறகு வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து இந்த எலும்புகளை குறித்து நீ தீர்க்க தரிசனம் உரை என்று சொல்லுகிறார். யார் சொல்லுகிறார்? பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார். ஏனென்றால் 1 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போனார். பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் நிரம்பி இருக்கும் பொழுது ஆவியானவர் உலர்ந்த எலும்புகளையும் அவர் உயிர் பெறச் செய்வார். இங்கே நாம் பார்க்கிறோம், அந்த எலும்புகளை பார்த்து பேச சொல்லுகிறார். 5 வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்கப்படுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். எசேக்கியேல் கர்த்தர் சொன்னதை, அதாவது ஆவியானவர் சொன்னதை சொல்லுகிறார். ஒவ்வொன்றாக அற்புதங்கள் நடக்கிறது. முதலாவது அந்த எலும்புகள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்படுகிறது. 2வது தசையினால் மூடப்படுகிறது. 3வது நரம்புகள் வருகிறது. அடுத்தது தோல் வருகிறது. அடுத்தது ஆவி 4 திசைகளிலிருந்தும் வந்து அவைகளுக்குள் பிரவேசிக்கிறது. 10வசனம் சொல்லுகிறது, என கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அல்லேலூயா! பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை தீர்க்கதரிசி பேசுகிறார். தீர்க்கதரிசி பேசின உடனே அவர்கள் எழுந்து கால் ஊன்றி நின்றார்கள். உட்கார்ந்திருக்கல, படுத்து கிடக்கல, பலவீனத்தோடு கிடக்கல, கால் ஊன்றி நின்றார்கள். மகா சேனையாய் நின்றார்கள், அதாவது ஒரு மிலிட்ரி பவர். ஏதோ பழச்சிட்டாங்க அப்படி கிடையாது, ஏதோ ஆரோக்கியமாக இருக்காங்க கிடையாது. யுத்தத்துக்கு போகிற போர் வீரனுடைய ஆற்றல் அவர்களுக்குள்ளே வந்தது. அவர்கள் வஸ்திரம் தரித்தவர்களாக நின்றிருப்பார்கள். அப்போ வஸ்திரம் வந்துருச்சு, போர் ஆயுதங்கள் அவர்களுக்கு வந்தது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, மகா சேனையாய் நின்றார்கள். பரிசுத்த ஆவியான ஒரு மனிதனுக்குள் வரும்பொழுது வியாதி அழிக்கப்படுகிறது, பலவீனம் அழிக்கப்படுகிறது, எல்லா விதமான வறுமையும் பற்றாக்குறையும் அழிக்கப்படுகிறது. அவன் சேனை வீரனாய் வெற்றியாளனாக மாறுகிறான். இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை செயல்படுத்துவதற்கு முக்கியமாக தேவன் நம்ம கொடுத்திருக்கிற காரியம், அப்போஸ்தலர் 2 நாளிலே ஆவியானவர் பெந்தேகொஸ்தே நாள் இறங்கி வந்தபோது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவன் தங்களுக்கு தந்தருள்ள வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். பரிசுத்தாவியான் நிரப்பும்போது அந்நிய பாஷைகளை, நவமான பாஷைகளை கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன நவமான பாஷைகளை பேசுவார்கள். நவமான பாஷைகள், பரிசுத்தாவில நிரம்பி நாம் அந்நிய பாஷைகளை பேசி நவமான பாஷைகளை அதிகமாய் பேசி ஜெபிக்கும் பொழுது, யூதா 20வது அதிகாரம் சொல்லுகிறது, நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. ஆவியில் நிரம்பி நிரம்பி நிரம்பி
அந்நிய பாஷைகளை பேசி பேசி ஜபிக்கும்போது விசுவாசம் உறுதிப்படுகிறது. உங்களுக்குள் இருக்கிற வியாதியின் கூர் முறிக்கப்படும். தெய்வீக சுகம், தேவனுடைய ஜீவன், அவை உங்களுக்குள் கடந்து வரும். புது பலனோடு எழும்பி நிற்பீர்கள். ஆகையினால் இந்த அனுபவத்தை வாஞ்சியுங்கள். பரிசுத்தாவை நான் பெற்றுவிட்டேன் என்று நினைக்காமல், ரட்சிக்கப்படும்போது ஆவியானவர் நமக்குள் வருகிறார், ஆனால் ஆவியானவரின் நிறைவு நமக்கு தேவை. ஆவியின் நிறைவு அந்நிய பாஷைகளின் அடையாளத்தோடு தேவன் கொடுக்கிறார். அந்த அந்நிய பாஷைகளை பேசி பேசி வல்லமையாய் செபிக்கும்போது தேவனுடைய வல்லமை சுகத்தை உண்டு பண்ணுகிறது. இப்பொழுது நான் உங்களை செபிக்க விரும்புகிறேன். தேவன் தம்முடைய ஆவியினால் உங்களை நிரப்ப விரும்புகிறார். அந்நிய பாஷைகளை நாம் பெற்று ஆவியின் நிறைவை பெற்று கொள்ளும்போது ஆவியானவர் வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு நமக்குள்ளே இருந்து ஜெபிக்கிறார். ரோமர் 8:26-27. புரியாத வாக்குக்கு அடங்காத, அதாவது வார்த்தைகளினால் சொல்ல முடியாத மொழியினால் நமக்குள்ளிருந்து ஜெபிக்கிறார். அதனுடைய விளைவு என்ன? ரோமர் 8:28 சொல்லுகிறது, சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. உங்கள் வியாதியை ஆண்டு சுகமாக்குவார். உங்கள் கரங்களை உயர்த்தி இப்பொழுது ஆண்டவரே என்னை இப்படி ஆவியினால் நிரப்பும் என்று கேட்க தொடங்குங்கள். ஒவ்வொருவரையும் நிரப்புகிறார். ஆண்டவரே என்னை உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பும் என்று கேளுங்கள். இயேசுவே என்னை உம்முடைய ஆவியினால் நிரப்பும் என்று கேளுங்கள். உங்களை இப்பொழுது அவர் நிரப்ப விரும்புகிறார். பரலோக தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்டு என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவாராக. அபிஷேகநாதர் இயேசு கிறிஸ்து, ஒவ்வொருவரையும் நீ நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணியிருந்தார். ஆகையினால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்குகிறவராகவும் சுற்றி திரிந்தார். ஆகவே இயேசுவின் நாமத்தினாலே இந்த அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இறங்குகிற இந்த நேரத்தில் எல்லா பிசாசின் அடிமைத்தனங்களும் வியாதிகளும் வேரோடு பிடுங்கப்படுவதாக என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஆகையினால் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும், கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்கவும் என்னை அபிஷேகம் பண்ணினார். ஆகையினால் உம்முடைய பிள்ளைகளுடைய சரீரங்களில் இருக்கிற எந்த வியாதி கட்டு, எந்த பலவீனத்தின் கட்டு, எந்த செயல் இழந்த அவயவம், இப்பொழுதுடைய வல்லமையினால் அந்த கட்டுகள் உடைக்கப்பட்டு அவயவங்கள் செயல்பட தொடங்குவதாக. சரீரத்திலே உம்முடைய ஜீவன் பாய்வதாக, உம்முடைய வல்லமை பாய்வதாக. உலர்ந்த எலும்புகளை உயிர் பெறச் செய்தவர், உலர்ந்து கிடக்கிற அவயவங்கள், செத்து போய் கிடக்கிற சரீர அவயவங்கள் இப்பொழுது பரிசுத்தாவின் வல்லமையினால் ஜீவன் பெறுவதாக. தேங்க்யூ ஜீசஸ், நன்றி ஆண்டவரே. உடைய வல்லமை இறங்குகிறதற்காய் நன்றி, சுகப்படுத்துகிறதுக்காய் நன்றி. நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்று சொன்னவர், கசந்த மாறாவை மதுரமாக்கினவர், உம்முடைய பிள்ளையுடைய கசப்பு இன்றோடு, உம்முடைய பிள்ளையுடைய கண்ணீர் இன்றோடு மதுரமாய் மாறுவதாக, எல்லா கண்ணீரும் துடைக்கப்படுவதாக, வியாதியின் அடிமைத்தனம் இன்றோடு மாறுவதாக. தேங்க்யூ ஜீசஸ், இப்படி செய்கிறதற்காக நன்றி. வியாதி உன்னை விட்டு விலக்குவே சொன்னி, நீர் விலக்கி போடுறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களை அவர் தொட்டிருக்கிறார். உடைய சரீரங்களில் தேவனுடைய வல்லமை இறங்கி இருக்கிறது. நிச்சயமாக அந்த சரீரங்களில் ஒரு மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். நன்றி சொல்லிக்கொண்டே இருங்கள். விசுவாசம்தான் அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறதுக்கு ஒரே வழி. நன்றி சொல்லிக்கொண்டே இருங்கள். ஆண்டவர் உங்கள் சரீரங்களில் கட்டளையிடுகிற சுகத்தை நீங்கள் பார்த்து உங்கள் சாட்சிகளை எங்களோடு தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆமென்.
Faith Bible College. விசுவாச சந்ததியை எழுப்புதல் தேவனுக்கு ஊழியம் செய்ய வாஞ்சிக்கிறவர்களை வரவேற்கிறது. உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? நீங்கள் தேவனால் பயன்படுத்தப்பட விரும்புகிறீர்களா? தேவனால் எழுப்பப்படும் விசுவாச சந்ததியில் பங்கு பெற விரும்புகிறீர்களா? அவருக்காக பலத்த காரியங்களை செய்ய வேண்டுமா? உங்களை தகுதிப்படுத்த வந்துவிட்டது விசுவாச வேதாகம கல்லூரி. இந்த கடைசி கால தலைமுறைக்கு தேவனுடைய வார்த்தையையும் அவருடைய கிரியைகளையும் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையுடன் சிறந்த முறையில் கொண்டு செல்கிற விசுவாசம் நிறைந்த ஊழியர்கள் மற்றும் தலைவர்களை உருவாக்கும் குயவனின் வீடு. தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறியும்படியாக வேதாகமத்தை இரவும் பகலும் நம்ம வாசிக்கணும், தியானிக்கணும். சிறப்பு அம்சங்கள், கற்றுக்கொள்வதற்கு ஏற்ற சூழ்நிலை, வேலை செய்து கொண்டே படிக்கலாம். வாரத்திற்கு ஒரு முறை வகுப்புகள், அனுபவமிக்க ஆசிரியர் குழு மற்றும் செயல்முறை விளக்க வகுப்புகள், முதிர்ந்த தேவ ஊழியர்களின் அனுபவ சாட்சிகள், குறைவான கட்டணத்தொகை, ஊழியத்தில் தரமான பயிற்சி. முழு வேதாகமத்தின் விளக்கம், நற்செய்தி அறிவித்தல், ஆலோசனை ஊழியம், ஆவியின் வரங்களை செயல்படுத்துதல், விசுவாச ஜீவியம், துதி ஆராதனை நடத்துதல், இசை மற்றும் ஊடக அடிப்படைகள், ஆவிக்குரிய தலைமைத்துவம் போன்ற சிறப்பு தலைப்புகளும் உண்டு. வழங்கப்படும் நிலை: சர்டிபிகேட் இன் மினிஸ்ட்ரி 1 வருடம், டிப்ளமோ இன் மினிஸ்ட்ரி 2 வருடம், பேச்சுலர் இன் மினிஸ்ட்ரி 3 வருடம். விண்ணப்ப படிவம் பெற அணுக வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, 55 சர்ச் அவென்யூ, கோணக்கரை ரோட், உறையூர், திருச்சி 3. தொலைபேசி 9842950967. வாஞ்சையோடு வாருங்கள், வல்லமையோடு செல்லுங்கள், இன்றே சேர்ந்திடுங்கள் ஃபேத் பைபிள் காலேஜ். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9842950977, 9842950988. எங்கள் இமெயில் info@fountainofcompassion.org, pastormosescris@gmail.com. எமது ஞாயிறு ஆராதனைகளின் நேரடி ஒளிபரப்பை www.fountainofcompassion.org என்ற இணையதளத்தில் கண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள்.